வணக்கம். நம்ம சேனலில் ஒரு புது கான்செப்ட் கொண்ட வீடியோஸ் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். புதுசுனா ரொம்பலாம் இல்லைங்க, நிறைய பேர் பண்ணது தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். டெய்லி நைட் நமக்கு யாராச்சும் ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்கும்? அதை தான் நான் பண்ண போகிறேன். பயப்படாதீங்க, உங்களை போர் அடிக்க மாட்டேன். எப்படின்னா, நான் சொல்ல போகிற கதைகள் அந்த மாதிரி பேய், பிசாசு, ஆவி, இருட்டு, மர்மம், அமானுஷ்யம், செய்வினை, சூன்யம், மாந்திரிகம், இது மாதிரி நிறைய திகில் நிறைஞ்ச கதைகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து உண்மை கதையான்னு கேட்டிங்கன்னா, கதைனால என்னங்க, அதில் உண்மை கலந்த பொய் இருக்கும், பொய் கலந்த உண்மை இருக்கும் இல்லையா? ஸோ சில கதைகள் யாராச்சும் என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், சில கதைகள் நானே அனுபவப்பட்டிருக்கலாம், சில கதைகள் நான் படித்து தெரிஞ்சிருந்திருக்கலாம், சில இது வந்து படத்திலிருந்து உருவன கதைகளாக கூட இருக்கலாம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் நான் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன், எப்படி இதெல்லாம் சொல்கிறேங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல. அப்போ தான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? ஆனால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் திகிலாகவும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ வாரத்தில் 3 இல்லை 2 நாள் கண்டிப்பாக நைட்டில் இந்த ஷோவோட எபிசோட்ஸில் வீடியோஸ் வந்துடும். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு, அவனுக்கு நடந்த சம்பவத்திலருந்தே தொடங்குகிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட அண்ணனுக்கு இது நடந்திருக்கு. அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு. யார்? என் ஃப்ரெண்டோட அண்ணா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு அவங்க ஊர் சைடில். அங்கே அவர் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது மேலே அவங்க ரெண்ட்டுக்கு இருக்காங்க. கீழே ஹவுஸ் ஓனர் வேற யாருக்கும் வாடகை விட்டுருக்காங்க போல். ஸோ அந்த பையன் மேலே இருக்கார் இல்லையா, என் ஃப்ரெண்டோட அண்ணனோட ஃப்ரெண்டு, அவரை பார்க்க இவர் எப்போவாச்சும் அவர் வீட்டுக்கு போவார். யார்? என் ஃப்ரெண்டோட அண்ணன். அவர் ஃப்ரெண்டை பார்க்க அங்கே எப்போவாச்சும் போவார். அப்படி போகும்போது கீழ் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்கள கிராஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு மட்டும். ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸு, அதாவது முன்பக்கம் இருக்கிற ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து ஏதோ சம் ரினோவேஷன் ஒர்க்ஸ்னால ஒரு 2 நாளுக்கு மட்டும் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு போல் ஹவுஸ் ஓனர், ஒரு 2 டேஸ்க்கு மட்டும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது மேல் வீட்டுக்கு போகணும்னா அவங்க இருக்க ஹால், அதாவது கீழ் வீட்டில் இருக்கிற ஹாலை கிராஸ் பண்ணி போனால் தான் பின்பக்கமாக இருக்கிற ஸ்டெப்ஸ் ஏற முடியும். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஸ்டெப்ஸ் பக்கம் போகிறதுக்கு அந்த பக்கம் ஹால் வழியாக போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு. என்னென்னா, அந்த கீழ் வீட்டு ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளை மாதிரி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க இல்லை போல. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, நான் சொல்கிறத மட்டும் அப்படியே கண்ணு மூடி நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஒரு சின்னதாக சர்க்கிள் போட்டு அதுக்கு வெளியில் ஸ்டார் மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு அதோட ஈச் கார்னரில் பல்லி வால் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி அந்த ரத்தத்தோட அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த வட்டத்துக்குள்ளே ஸ்டார் படுற ஒவ்வொரு இடத்துலையும் பச்சை கறி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே ரத்தத்தோட சொட்ட சொட்ட வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நடுவில் சின்னதாக ஒரு முக்கோண வடிவிலான ஒரு டயக்ராம் போட்டு அதில் பச்சை ரத்தம், ஆட்டோட ரத்தம் நினைக்கிறேன், அதை வச்சுட்டு அதை சுற்றிலும் கோழித்தலை, எலியோட தலை அப்படின்னு ஒரே கவுச்சியாக இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி கரெக்டாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு? அவருக்கு தெரிஞ்சாலும் அவர் சொன்னதை நீ எப்படி கரெக்டாக சொல்கிற, அங்கே இருந்து பார்த்தியான்னு கேட்கக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரி விஷயம்லாம் எதா பண்ணுறாங்கன்னா, நம்ம டிவியில் பார்த்துருப்போம் இல்லையா, படத்திலலாம் என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சப்பழம் இருக்கும், சுற்றி குங்குமம்லாம் இருக்கும், இல்லை மேக்ஸிமம் முட்டைலாம் இருக்கும், கரெக்டுங்களா? ஆனால் இங்கே இந்த மாதிரி ஆட்டோட பச்சை ரத்தம், எலித்தலை, கோழித்தலை இதெல்லாம் வச்சு ஒரே கவுச்சியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஸ்மெல்லு, அங்கே இருந்தவங்களும் ஒரு மாதிரி சாமியார் மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் சைக்கோ மாதிரியும், இந்த கஞ்சாலாம் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க மாதிரி இருந்திருக்காங்க. முகத்தை பார்த்தாலும் நம்ம ஊர் ஆளுங்க மாதிரியும் தெரியல. ஹவுஸ் ஓனர் இங்கே இல்லை, வேறு ஊரில் இருக்காரு. ஸோ காசு இவங்க வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்களாம், எப்போவாச்சும் தான் வந்து அவர் விசிட் பண்ணிட்டு போவார் போல். ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடு, ஸோ ஏதோ வேலை பண்ணுறாங்கன்னு இவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஒரு நார்மல் ஆள் இதை பார்த்தாங்கன்னா, சரி ஏதோ பயங்கரமாக பண்ணுறாங்கப்பான்னு நினச்சிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு விட்டுருவோம். ஆனால் இவர் இந்த மாதிரி விஷயத்துலலாம், இது இந்த செய்வினை, சூன்யம், மாந்திரிகம், அமானுஷ்யம் இதிலெல்லாம் ஆர்வம் அதிகம் உள்ளவர், அதே மாதிரி ஈஸியாக பயப்படக்கூடிய ஆளும் கூட. ஸோ அந்த வழியாக போன இவர் அதை பார்த்துட்டு ஷாக்கும் ஆகி அதை அப்படியே அவர் மைண்டில் ரெஜிஸ்டரும் பண்ணிவிட்டு 2-3 நாள் அதையே அதை மட்டுமே நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கூட சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காருனா, ஆமாம் இவங்களுக்கு இதே வேலை,
எதையா போட்டுட்டு உருட்டிட்டு கிடப்பானுங்க போதைங்க. வீட்டை காலி பண்ணலாம்னா வேறு நல்ல வீடே கிடைக்க மாட்டேங்குது இதே ரேட்டுக்கு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே அப்படின்னு அவர் பிரச்சனை மட்டுமே பேசி விட்டுருக்காரு. ஆனால் இவர் இருக்கார்ல என் ஃப்ரெண்டோட அண்ணன், அவருக்கு தான் ஆர்வம் அதிகமாச்சே. அவர் என்ன பண்ணியிருக்காரு அதையே நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி என்ன தான் அன்றைக்கி பண்ணியிருப்பாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு விஷயம் தெரிய வருது இவருக்கு. என்னென்னா அந்த ஆளுங்க ஒடிசா ஊரை சார்ந்தவங்களாம். அவங்க இந்த செய்வினை மாந்திரிகம் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லையாம். ஆனால் சுடுகாடு, சவப்பெட்டி, ஹாண்டட் பிளேஸ் அதாவது இந்த பேய் பிசாசுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் எதையா நோண்டிட்டு கிடப்பாங்களாம். இந்த விஷயத்த இவர் மாதிரியே ஆர்வம் உள்ள ஒருத்தர், இவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் போல, யார் என் ஃப்ரெண்டோட அண்ணனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவரும் இவர் வீட்டுக்கு வரும்போது இவங்க யார் இந்த ஒடிசாக்காரங்க இந்த ஓஜா போர்டு இருக்கு இல்லையா அதை கையில் வச்சுட்டு ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவர் அவங்க கூட பேச்சு கொடுத்ததில் அப்போது தெரிய வந்த விஷயத்த தான் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. யார் இவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கரெக்டுங்களா. ஆனால் அவர் பார்க்கும்போது வெறும் கேண்டில்ஸும் ஓஜா போர்டும் மட்டும்தான் இருந்திருக்கிறதாகவும், அதுவும் அந்த டைம் வந்து ஒரு 5 மணி அப்போ தான் பார்த்ததாகவும், ஈவினிங் 5 மணி பார்த்ததாகவும் தான் சொல்கிறாரு. ஆனால் இவர் எப்படி பார்த்துருக்காரு என் ஃப்ரெண்டோட அண்ணன், இருட்டில் ரத்தம் தலைன்னு, அதுவும் ஒரு 8-9 மணிக்கு நைட்டு. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் குழப்பம், இப்போ இவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொன்னதில் இன்னும் கொஞ்சம் குழப்பம். என்ன பண்ணாங்க அப்படி அன்னைக்கு, எதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்டே நேராக பேசிடலாமா, இதையே நினச்சி நினச்சி அவரால் தூங்க முடியல, ஒரே டென்ஷன். ஒரு நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 12:12 இருக்கும், இவரும் இவர் ஃப்ரெண்டும் அவங்க வீட்டு மாடியில் ரூமில் படுத்திருக்காங்க. அப்போது பவர் கட் ஆகி காற்று வரலன்னு பால்கனிக்கு மேலே ஏறி போய் படுத்திருக்காங்க. ரூமுக்கு வெளியவே படுத்திருக்கலாமே, ஏன் மேலே ஏறி படுக்கணும்னா ரூமுக்கு வெளியே ஸ்பேஸ் அவ்வளோவா இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் காற்று நல்லா வரும், மரம்லாம் பக்கத்தில் இருக்குது, அதனால் மேலே போயிருக்காங்க. பவர் கட், நல்ல காற்று, டைம் அப்போ 12:12 இருக்கும் கரெக்டுங்களா. ரெண்டு பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டாங்க. அப்போது டைம் 1:30 இருக்கும். அப்போது சுத்தமாக காற்று இல்லை, ஒரு மரம் ஒரு இலை கூட ஆடலை, ஒரு நாய் சவுண்ட் இல்லை, எந்த நாய்ஸும் இல்லை, கம்ப்ளீட் சைலன்ஸ். அப்போது ஒரு மாதிரி கவுச்சி வாட பச்சை கறி பச்சை ரத்தத்தோட நாத்தம், இந்த கறி கடையில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லு, பயங்கரமாக அடிச்சிருக்கு இவருக்கு. டக்குன்னு கண்ணு முழிச்சு அடித்து பிடிச்சி கீழே இறங்கியிருக்காங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னா அவரோட ஃப்ரெண்டு கூட படுத்திருந்தார்ல, அவருக்கும் அதே ஸ்மெல்லு பயங்கரமாக வந்திருக்கு. அர்த்தராத்திரி, ஒரு பொட்டு காற்று இல்லை, ஒரு துளி சத்தம் இல்லை, இருக்கிறது 2வது மாடி, எப்படி இவ்வளோ தூரம், பச்சை கறி ஸ்மெல்லு, அதுவும் இந்த டைமில். ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சி, ரெண்டு பேருமே கண்ணை முழிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து எதுவுமே பேசிக்காமல் கீழே இறங்கியிருக்காங்க அவசர அவசரமாக. சரி, இவர் வந்து அன்றைக்கி நடந்த சம்பவத்தை மனசுலேயே போட்டு நினச்சி படுத்திருப்பார், அதனால் இவருக்கு அப்படி வந்திருக்கலாம். ஆனால் இவர் ஃப்ரெண்டுக்கும் ஏன் அப்படி, மேலே என்ன தான் ஆச்சு, என்ன அந்த ஸ்மெல், எங்கேருந்து வந்துச்சு, ரொம்ப குழம்பி போன நம்ம ஆள் டென்ஷன் தாங்காமல் அவங்கள டைரெக்டாக நேரில் பார்த்து பேசிடலாம்னு முடிவு பண்ணி 2 நாள் கழித்து போய் பார்க்க போகிறாரு. போய் பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. மேலே இருக்க அவரோட ஃப்ரெண்டை கேட்டால் அவங்க 2 நாள் முன்னாடியே கிளம்பிட்டாங்களாம். என்னைக்கு இந்த கறி வாடை அடிச்சது இல்லையா, அன்னைக்கே அவங்க கிளம்பிட்டதாகவும் இவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இன்னும் டென்ஷன் அதிகமாகிடுச்சு, அன்னைக்கு பார்த்ததுக்கே ஆன்சர் இன்னும் தெரியலை. இதில் 2 நாளைக்கு முன்னாடி மாடியில் அர்த்த ராத்திரியில் ஒரே துர்நாற்றம், அன்னைக்கு தான் இவங்களும் கிளம்பி போயிருக்காங்க. குழப்பத்தோட உச்சிக்கே போயிட்டாரு, பைத்தியமே பிடிச்சிரும் போல அவருக்கு. 2-3 நாள் யார் கூடயும் பேசலை, சரியாக சாப்பிடலை, சரியாக தூங்கலை, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்காரு. ஷார்ட்டாக சொல்லணும்னா பேய் பிடிச்ச மாதிரி. அப்புறம் அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, அதான் மற்ற முக்கியமான வேலைகள் இருந்திருக்கும் இல்லையா, அதில் மூழ்கிடவே இந்த விஷயம் மறந்து போயிருக்கு. ஆனால் ஒரு 3 வாரம் கழித்து அதே ஞாபகம் மறுபடியும் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போது ஆள் கொஞ்சம் தெளிவாயிட்டார், ஒழுங்காக வீட்டில் இருக்கலாம்ல, என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்த போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்டு, நீயே ஆல்ரெடி பயந்துருக்க, இப்போ எதுக்குன்னு சொல்லியிருக்காரு, இல்லை நான் பார்க்கணும்னு அடம்பிடிக்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி மறுத்துருக்காரு அவரோட ஃப்ரெண்டு. இவரையே அவரை கேட்கணும்னா, அந்த மேல் வீட்டில் அவரோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவர் அங்கே ரொம்ப நாளாக இருக்கிறதுனாலையும் ஹவுஸ் ஓனர் ஊரில் இல்லாததுனாலையும் வேற ஒரு டெனட்டை கீழ் வீட்டுக்கு வாடகைக்கு விட அவங்க வந்தால் வீட்டை காமிக்க சாவியை இவரையே வச்சுக்க சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு. ஸோ நம்ம ஆள்
அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதும் அவர் ஃப்ரெண்டு மறுத்துடுறாரு. ஆனால் இவர் சும்மா இருப்பாரா? மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து வீட்டை வாடகைக்கு பார்க்க வராங்கன்னு போய் சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி அங்கே போயிருக்காரு. இவர் ஃப்ரெண்டு ஆள் எங்கன்னு கேட்க இவரும் உண்மையை சொல்ல, அப்புறம் ஒரு வழியாக அவரோட ஃப்ரெண்டை சமாளித்து வீட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தா மாதிரி இல்லை, வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குது, லைட்லாம் எரியுது, இத்தனைக்கும் பகல் வேறு நல்லா வெளிச்சமாக இருந்திருக்கு. ஒன்றும் பெருசாக இல்லைங்க, எப்பவும் போல தான் இருந்திருக்கு. டைம் மதியம் 3 அப்போ இவர் ஃப்ரெண்டு வாசல் கிட்ட நிற்க இவர் தாள் போட்டு இருந்த ஒரு கதவை திறக்கிறாரு. ஒரு ரூமு உள்ளே இருட்டாக இருந்திருக்கு. ஆனால் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலை. சரி உள்ளே போயிட்டு தான் வருவோமேனு உள்ளே போயிட்டு பார்த்துட்டும் வந்து கதவை தாள் போட்டு திரும்பினா ஒரு கருப்பான உருவம், ஒரு மாதிரி மங்களா ஒரு சவுண்டோட, நீளமாக முடி வச்சுட்டு அந்த கரிவாடையோட இவர் மூஞ்சிக்கு முன்னால் நின்றுருக்கு. ஆள் ஒரு 2 அவ்வளோதான், அப்படியே ஸ்டன்னாக நின்னவர். நெக்ஸ்ட் டே ஜுரம் வந்து பெட்டில் படுத்து கோமா ஸ்டேஜ் போகிற மாதிரி ஆகி கிட்டத்தட்ட அவர் லைஃபே தொலைக்க போனவர். கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வர 3-4 ஆயிருக்கு அவருக்கு. அவர் பார்த்த வேலை போச்சு, வீட்டில் ப்ராப்ளம், காலே ரொம்ப மெலிஞ்சு போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி, அதான் சொன்னேன்ல சாக கிடந்தவர், 4 கழித்து தான் பழைய நிலைமைக்கு மாறியிருக்காரு. அப்படி அவர் என்ன பார்த்தாரு, என்னவா இருந்திருக்கும், இவரை எது டிஸ்டர்ப் பண்ணுச்சு? அன்னைக்கு அப்படியே ஸ்டன்னாக நின்னவரை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த இவரோட ஃப்ரெண்டு நல்லா இருக்காரு. ஆனால் இவருக்கு என்னாச்சு? ஒருவேளை இவரோட கற்பனையா, மென்டல் டிசார்டரா, ஓவர் திங்கிங்னாலேயும் ஹைப்பர் டென்ஷன்னாலேயும் வர ஒரு சில வியாதியா? இதெல்லாம் எதுவுமே தெரியாதல்ல நமக்கு. என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸோட பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.